கடைசி ஓவர்களையும் இன்னிங்ஸின் கடைசி கட்டத்திலும் பந்து வீசுவதில் பும்ரா வல்லவர். துல்லியமான ஏற்கர்களால் ஸ்டம்பை பிடுங்கி எரிந்து விடுவார். இந்திய அணி புவனேஸ்வர் குமார் பும்ரா ஐயோரின் வருகைக்கு பிறகு மிகச்சிறந்த பவுலிங் அணியாக திகழ்கிறது. முன்பெல்லாம் பேட்டிங் அணியாக மட்டுமே திகழ்ந்த இந்திய அணி இப்போதெல்லாம் பேட்டிங்கில் மட்டுமல்லாமல் பவுலிங்கிலும் மிரட்டுகிறது. புவனேஸ்வர் குமார், பும்ரா, ஷமி, உமேஷ், இஷாந்த் என முன்பை விட மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சு யூனிட்டை இந்திய அணி பெற்றுள்ளது. நல்ல பேட்டிங், அபாரமான பவுலிங் யூனிட்டுடன் ஆஸ்திரேலியாவிற்கு இந்திய அணி சென்றுள்ளதால் இந்த முறை ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரை வெல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று பல முன்னாள் ஜாம்பவான்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் ஆஸ்திரேலியா லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் வழக்கம் போலவே பின்வரிசை வீரர்களின் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் இந்திய பவுலர்கள் திணறினர். 234 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய அணி எஞ்சிய 4 விக்கெட்டுக்கு 310 ரன்களை வாரி வழங்கியது. சமி 3 விக்கெட்டுகள் வீழ்த்திய நிலையில் உமேஷ் மற்றும் இஷாந்த் ஆகியோரின் பவுலிங்கில் பெரியளவில் எடுபடவில்லை. இருவரும் ஆளுக்கு 20 ஓவருக்கு மேல் வீசி தலா 1 விக்கெட் மட்டுமே எடுத்தனர். புவனேஸ்வர் குமாரும் பும்ராவும் பந்து வீசாமல் இருந்தனர். எனினும் கடைசி விக்கெட்டை வீழ்த்த முடியாமல் இந்திய அணி திணறியதால் பும்ரா களமிறக்கப்பட்டார். 1.1 ஓவர் மட்டுமே வீசி கடைசி விக்கெட்டை வீழ்த்தினார். ஜாக்சன் கோல்மேனை அபாரமான ஏற்கரால் கிளீன் போல்டாக்கி அனுப்பினார் பும்ரா. அந்த ஒரு விக்கெட்டே பும்ரா யார் என்பதையும் பும்ரா தொடக்கம் முதல் பந்து வீசியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பதை பறைசாற்றியது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.